ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடினுடைய பவர்ஸ் அண்ட் ஆர்ஜின் வேணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஓடினுடைய பவர்ஸ் அண்ட் ஆர்ஜின் என்ன வீக்னஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸை பற்றி பேஸ் பண்ணதாக இருக்க போகிறதில்ல, இது மித்தாலஜி பேஸ் பண்ண வீடியோ தான் இருக்க போது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நினைச்சிக்கோ, இல்லை வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே குச்சிடலாம். தெரியாதவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்வல் மூவிஸ் நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஸ்கார்டில் இருக்க எல்லாருமே நார்ஸ் மித்தாலஜி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு மித்தாலஜியில் இருந்து எடுக்கப்பட்ட, இன்ஸ்பயராக எடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் தான். ஸோ அவங்களோட பவர்ஸை அப்படியே கொடுக்காம கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி தான் மார்வல் மூவிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நம்ம அவங்களுடைய எக்ஸாக்ட் ஆரிஜின் என்ன, பவர்ஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓடின் அப்படின்ற ஒரு நார்ஸ் மித்தாலஜியில் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவரோட பவர்ஸ் என்ன, ஆர்ஜின் என்ன அப்படின்றத இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி நான் லோக்கி பற்றி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன், அதாவது நார்ஸ் மித்தாலஜியில் சொல்லப்பட்ட லோக்கியை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நார்ஸ் மித்தாலஜியில் ஒரு மிகப்பெரிய கடவுள், அதாவது நம்பர் ஒன் கடவுள் அப்படின்னா கண்டிப்பாக ஓடின் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு சரியான பவர்ஃபுல்ங்க இவர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி பிறந்தாரு, யாருக்கு பிறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் அப்படின்னு சொல்லப்பற ஒரு மிகப்பெரிய கடவுளுக்கு தான் பிறந்தாரு. போரை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், என்ன பாருங்கள். ஸோ இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு உரு மெட்டலால் செய்யப்பட்ட செம பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்கீர், அதாவது ஒரு ஈட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெப்பன். ஸோ அந்த வெப்பன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம பவர்ஃபுல்ங்க, நம்ம ஓடினுடைய பவர்ஸை ஏற்றி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ அந்தளவுக்கு சரியான பவர்ஃபுல், ஓடின் என்னென்ன நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே செய்யும். ஸோ அந்தளவுக்கு உரு மெட்டல் அப்படின்னா யாராலுமே தகர்க்க முடியாத, உடைக்க முடியாத ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். ஸோ அந்த வெப்பன் ஒரு மேஜிக்கால் இயங்கக்கூடியது, அந்த கங்கீர் அப்படின்றது. ஸோ அதனால் ஸ்பியர், அது ஒரு ஈட்டி மாதிரியான வெப்பன் இல்லை. ஸோ ஓடினுக்கு பவர்ஸை ஏற்றி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஓடின் என்னென்ன நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே செய்யும். அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ அடுத்ததாக இவர் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 9 ரியலம்ஸ் மொத்தமாக ஆஸ்கார்டில் இருக்குது, அதாவது ஆஸ்கார்டை சுற்றி மொத்தம் 9 லியம்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது ஆஸ்கார்டோடைய தலைவனுடைய, அதாவது ஆஸ்கார்டோடைய கடவுளுடைய வேலை. ஸோ ஓடின் தான் அந்த ஆஸ்கார்டோடைய ராஜா. ஸோ அவர் தான் மொத்த காட்ஸுமே, அதாவது மொத்த ஹெல்ம்ஸுமே பார்த்துக்கணும், மொத்த உலகத்தையுமே பார்த்துக்கணும். அதாவது ஒரு மிகப்பெரிய லீடர் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிதாகணும், ஓடின் ஒரு மிகப்பெரிய லீடர். அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நார்ஸ் மித்தாலஜிலே நம்பர் ஒன் கடவுள். இவராக தோக்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. ஓடினுக்கு எத்தனை பசங்க அப்படின்ற கேள்வி கேட்டால் உங்ககிட்டருந்து வர பதில் 3 தான் இருக்கும். ஏன்னா தோர் அவரோட சொந்த பையன், அப்புறம் ஹெலா அவங்களோட சொந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் லோக்கியை தத்தெடுத்து வளர்ப்பார் ஓடின் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெலாவும் லோக்கியும் அவங்களோட பசங்களே கிடையாதுங்க. ஓடினுக்கு பல பசங்க இருக்காங்க, ஆனால் அதுலேயே ரெண்டு பேர் தாங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்ல போகிறவங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தோர், இன்னொன்று பால்டர் அப்படின்னு சொல்ல போகிறவர். ஸோ ஓடினுக்கு மொத்தம் ரெண்டு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லப்படுறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜரா அப்புறம் ஃப்ரிக் அப்படின்னு சொல்ல போகிற ரெண்டு பேர். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ஓடினுடைய ஒரு மிக ட்ரஸ்டபுள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல போகிறவங்க. ஸோ ஓடினுக்கு பல 100 பசங்க இருக்காங்க, சாரி பல பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ரெண்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தோரும் பால்டர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான். அப்போது ஹெலாவும் லோக்கியும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்ஸ் மித்தாலஜியில் ஹெலாவும் லோக்கியும் இருக்காங்க. பட் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ச்சி தான் தரப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஓடினுடைய தம்பி தான் லோக்கி, லோக்கியோட பொண்ணு தான் ஹெலா. ஸோ கேட்க கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. ஸோ மார்வல் மூவிஸில் அதெல்லாம் மாற்றி அமைச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் உண்மை என்னென்னா, லோக்கி தான் ஹெலாவுடைய அப்பா. ஓடினுக்கு மொத்தம் 4 பேர்ஸுங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை சுற்றி எப்பயுமே 2 வூல்ஸ், அதாவது நரி இருக்கும், அதாவது பெரிய ஜெயண்டிக்கான 2 நரிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 காக்கா, ரேவன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 2 காக்கா எப்பயுமே அவரை சுற்றி இருக்கும். இந்த 2 ரேவன்ஸோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட்கார்டுக்கு போயிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா அப்படின்னு திரும்பியும் வந்து ஓடின் கிட்ட சொல்கிறது தான் அந்த 2 ரேவன்ஸுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வூல்ஸ் எப்பயுமே ஓடினை சுற்றி தான் இருக்கும், ஏன்னா ஓடினுக்கு பாதுகாப்பு தரத்துக்காங்க. ஆனால் சாதாரணமாகவே ஓடினுக்கு பாதுகாப்பே தேவைங்க, ஏன்னா அவர் மேஜிக்கை அதிகமாக பண்ணக்கூடியவர், செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஆள், நாலேஜபிளான ஒரு ஆள், விக்டரி தாங்க அவருக்கு, எப்பயுமே வெற்றி தான் கிடைக்கும். ஸோ அவர் ஒரு சாசரர் அப்படின்னு சொல்லப்படுறவருங்க, அதாவது மேஜிக்கை கரைச்சி குடித்தவர். ஸோ இவருக்கு அறிவுனா ரொம்பவே பிடிக்குங்க, அறிவை வளர்த்துக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப அறிவான ஆளாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவர் ஒரு விஷயத்தை செஞ்சாருங்க. ஸோ அப்படி எப்படி நம்மளுக்கு அறிவு கிடைக்கும் அப்படின்னு தேடி போகும்பொழுது இவருக்கு ஒரு விடை கிடச்சிது, அதாவது நீ உன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணதான் நீ உலகத்திலே ரொம்ப அறிவான ஆளாக மாறுவ அப்படின்னு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன சாக்ரிஃபைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மரத்தில் கிட்டத்தட்ட 7 நாட்கள் தூக்கு மாட்டி தொங்கணும், சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, அந்த மாதிரி தொங்கின பிறகு தான் உனக்கு உலகத்தோடைய மிகப்பெரிய அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓடின் ஒரு இம்மார்டல் அப்படின்ற காரணத்தினால அவர் தொங்கினா கூட அவர் இறக்க மாட்டார், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு துடி துடிச்சு தான் இந்த உலகத்தோடைய மிகப்பெரிய அறிவு
அறிவாளியாக மாறினார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு இவர் நாலேஜ் மேலே ஒரு பசி கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லுங்க, ரொம்ப நல்லவர், ஒரு வல்லவர், ஒரு லீடர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இவர் சில வேர்ஷன்ஸில் ஒரு ஈவிலாக தான் போட்ரே பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஈவிலாக இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு நல்ல ஓடினோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டான ஓடினா தான் மாறியிருக்காரு. ஸோ இவரால் மியால் நிற தூக்க முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இவரால் முடியும் அப்படின்னு பதில் சொல்லுவீங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஸ் மித்தாலஜியில் ஓடினால மியால் நிற தூக்க முடியாது அப்படின்னு ஒரு வேர்ஷன் சொல்லுது. சில வேர்ஷன்ஸில் இவரால் தூக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, சில வேர்ஷன்ஸில் இவரால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில வேர்ஷன்ஸில் இவரால் தூக்க முடியல, அதுவே ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கு இவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே கூட்டி கொடுக்குற விதமாக ஒரே ஒரு மிகப்பெரிய பவர் தாங்க இவருக்கு இருக்கு, அதாவது ஓடின் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பவர். ஸோ ஓடின் ஃபோர்ஸ் இவருக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் முழுசாக ஓடின் ஸ்லீப் குள்ள போனால் மட்டும் தான் இவருக்கு ஓடின் ஃபோர்ஸ் அந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு வருஷம் ஒரு ஃபுல்லாக தூங்குனாங்க, அப்படி தூங்கினா தான் இவருக்கு ஓடின் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும் அவரோட பாடியில். அப்படி ஜென்ரேட் ஆகும் போது இவரால் ஒரே டைமில் 7000 டன் கூட தூங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய பவர்ஸை அப்படியே ஒரு 100 மடங்கு கூட்டி கொடுக்கும், ஒரு எக்ஸ்ட்ரீம் காடாக மாறிடுவார். மற்ற மித்தாலஜியில் இருக்க கடவுள்கள் கூட இவரை தோக்கடிக்க முடியாது, ஒரு எக்ஸ்ட்ரீம் காடுவான் சுப்ரீம் பீயிங்காக மாறிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லாக மாறிடுவார் இவர்கிட்ட ஓடின் ஃபோர்ஸ் கிடைச்சதுன்னா. இவருக்கு ஓடின் ஃபோர்ஸ் கிடைச்சதுன்னா இன்ஃபினைட் பவர், அதாவது அழிவே இல்லாத பவர் கிடைக்கும், செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ராக்னராக்கள் தாங்க இறந்தார். இவரோட வீக்னஸே ஃபென்ரீர் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு ஓனாய் தான். ஸோ அந்த ஓனாய் தான் ராக்னர் ஆகப்போ ஓடினை முழுகிடுங்க. ஸோ அப்போ தான் ஓடின் இறந்து போவார். ஃபென்ரீர் அப்படின்ற அந்த ஓனாய் தான் ஓடினுடைய ஒரு மிகப்பெரிய எதிரி, ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லியாகணும். ஸோ அந்த ஃபென்ரீர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கியோட பையன். ஸோ ராக்னராக்ல பல கடவுள்கள் அழிஞ்சு போனாங்க, அந்த மரிசையில் ஓடினும் அந்த ராக்னராக்ல அழிஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதாங்க ஓடின் அப்படின்னு சொல்லப்போற மிக பவர்ஃபுல்லான காடியுடைய பவர்ஸ், ஆர்ஜின் அண்ட் வீக்னஸ் ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுறேன், நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.